கட்டாயம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக எதை செய்கின்றார்களோ இல்லையோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து விலையை உயர்த்தி கொண்டிருக்கின்றார். எத்தனை விலையை உயர்த்திருக்கின்றார் என்று பாருங்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டுமான பொருட்களுடைய விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். அது முடிந்தவுடன் உடனடியாக சொத்து வரியை உயர்த்தி இருக்கின்றார். சொத்து வரி பெரிதா, சொத்து பெரிதா என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் குழம்பி போய் கிடக்கின்றார். அந்த சொத்தை வித்தினா கூட சொத்து வரியை கட்ட முடியாத அளவுக்கு வரியை உயர்த்தி இருக்கின்றார். 100%, 150%, 200%. அதெல்லாம் முடிந்த பிறகு மாநகராட்சியில குடிநீரினுடைய வரியை உயர்த்தி இருக்கின்றார்கள். மற்ற மாநிலத்தோடு ஒப்பீடு செய்யும் பொழுது பெட்ரோல் டீசலுடைய விலையும் உயர்த்தி இருக்கின்றார்கள். மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் விலையை குறைத்தும் கூட குறைக்காத ஒரே மாநிலமாக இங்கு இருப்பது நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் மட்டும். ஆவின் பால் பொருட்களுடைய விலையை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஒரு முறை இல்லை, 3 முறை. நெய், தயிர், அதில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டு, பால் பவுடர், பாதாம் மிக்ஸு, ஐஸ்கிரீம் ஒன்றொன்றாக உயர்த்தியிருக்கின்றார். இதையெல்லாம் தாண்டியவுடன் நம்முடைய அணில் அமைச்சர், சாராய அமைச்சர், நானும் உயர்த்துவேன் என்று மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய கனிம வள கொள்கை அதுவும் கூட உயர்ந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மண் திருட்டு, எங்கே பார்த்தாலும் கூட கனிம வளத்தினுடைய திருட்டு, அதுவும் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது ஆவின் பாலினுடைய விலையை மறுபடியும் உயர்த்தி இருக்கின்றார்கள். 1 ரூபாய், 2 ரூபாய் இல்லை, 12 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆட்சி 16 மாதங்களாக செய்யக்கூடிய ஒரே சாதனை என்னவென்றால் விலை உயர்வு, விலை உயர்வு, விலை உயர்வு. இதை மூன்றை மட்டும் தாரக மந்திரமாக வைத்து நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அரசு என்பது 16 மாதங்களாக மக்களை ஏமாற்றக்கூடிய கதை, திரைக்கதை, வசனம் எழுதக்கூடிய அரசாக இது மாறி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எல்லாருமே தமிழக அரசுக்கு ஒரு பால் சொசைட்டியில போய் பால் ஊத்துனீங்கன்னா 1 லிட்டருக்கு 32 ரூபாய் வந்தது, இன்னைக்கு 35 ரூபாய், 3 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் சொல்றாரு, 3 ரூபாய் உயர்த்தி இருக்கப்பா, 35 ரூபாய். 3 ரூபாயை உயர்த்தி விட்டு பாலினுடைய விலையை 12 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார். 48 ரூபாய் இருந்த அந்த ஆரஞ்சு பாக்கெட் பாலை இன்னைக்கு 60 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைப்பது 35. இடையில இருக்கக்கூடிய 25 எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா அது பேர் தான் திராவிட மாடல். இன்கமிங் 35, அவுட் கோயிங் 60. உள்ளே வருவது 35, வெளியே போவது 60. அந்த 25 ரூபாய் தான் திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல்னா என்ன என்னன்னு கேட்பவங்களுக்கு இது ஒன்று தான்.